ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலன் குக்ஸ் அண்ட் பிக்ஸ். இன்னைக்கு ஹாலிடே ஸ்பெஷல் லன்ச் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலி ஃபிஷ் பிரியாணிக்கு முள் இல்லாத ஃபிஷ்ஷாக எடுக்கணும், முள் இருந்தால் பிரியாணியை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நான் இந்த ஃபிஷ் பரல ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின்னும் எடுத்தாச்சு, அந்த சென்டரில் இருக்கிற மிட் போனும் எடுத்தாச்சு. இது மாதிரி பைட் சைஸ் பீசஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப அதிகமான பொருட்கள் தேவையில்லை. முக்கியமாக தேவையானது பூண்டு. நான் ஒரு பெரிய பூண்டு மூணு எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1 எலுமிச்சைப்பழத்தோட சாறு, 1/2 பழத்தோட ஜூஸ். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நான் ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு தவாவில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை ஒரு பீஸாக எடுத்து ஷேலோ ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணாலும் இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இது நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபிஷ் பொரிக்கிற எண்ணெய் தான் நம்ம பிரியாணிக்கு சுவை ஊட்டும். ஸோ இந்த எண்ணெய் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஃபிஷ் சீக்கிரமாக வெந்துடும், அதனால ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பீஸாக நான் பொறுமையாக ஃப்ளிப் பண்ணுறேன் உடைச்சிடாம. இப்போ இந்த சைடும் 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஃபிஷ் நம்ம பிரியாணியில் போடுறதுக்காக பத்திரமாக எடுத்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்குல்ல. நம்ம சேனலில் சிக்கன் 65 பிரியாணி வீடியோவும் இருக்கும், அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயிலில் தான் நான் பிரியாணி தாளிக்க போகிறேன். ஸோ இந்த ஆயிலில் நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஆயிலோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் போடுறேன். இன்னும் நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி எல்லா கரம் மசாலா பொருளும் போட்டுடலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வெடித்த பிறகு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு நான் 5-6 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது தோராயமாக 650 கிராம்ஸ். இது வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நம்ம போட்டிருக்க அந்த மீன் பொரிச்ச எண்ணெயோட ஃப்ளேவர், இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 350 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். தோராயமாக 4 பெரிய தக்காளிக்கு சமம். தக்காளி சேர்த்த உடனே நான் புதினாவும் சேர்த்துக்கிறேன். 1 பெரிய கட்டு புதினா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம்.
ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரை கப் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் போட்ட உடனே அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை மாறிடுச்சு, நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கு பாருங்க. நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் முதலே போடல, இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் அது குழையாமல் இருக்கும். ஃபிஷ் பிரியாணிக்கு அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பச்சை மிளகாய் கடைசியாக தான் சேர்க்குறேன். இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடல. இந்த மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விடலாம் மூடி போட்டு. பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு, சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்மளுடைய மசாலா. நான் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன், ரெண்டு லிட்டர் தண்ணி. இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியை இந்த மசாலாவில் நம்ம ஊற்றிடலாம். பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன், 20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், அரிசி உடையாமல் இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். புளிச்ச தயிர் எடுத்தால் லைம் ஜூஸ் சேர்க்க வேண்டாம், பட் நான் புளிக்காத தயிர் எடுத்ததுனால ஒரு பெரிய லைமோட ஜூஸ் எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு, அரிசி நல்லா மேலே வெந்து வந்திருக்கு பாதி. இப்போ இதை நான் தம்மில் வைக்கிறேன். கீழே ஒரு கனமான பாத்திரத்துக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி இது மேலே நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லா வறுத்த வெங்காயம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பொடியை நறுக்கி இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். இன்னும் பிரியாணியோட ஃபிஷ் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா வர்றதுக்காக தம் போட்டுருப்பவே நான் இதில் வந்து ஒரு சின்ன லைம் ரொம்ப மெலீஸாக கட் பண்ணி அதையும் மேலே வைக்கிறேன், ஒரு 4-5 பீஸ். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் இது மேலே வச்சிடலாம். நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், தம் போடுறப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை மேலே வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லா ஃபிஷ்ஷும் நான் வச்சுட்டு இப்போ நான் மூடி போட்டு 20 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம் தம்மில் வைக்கிறேன். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே, நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது. நம்ம இதை சர்வ் பண்ணுறப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபிஷ்ஷில் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பிரியாணி அரிசியை மிக்ஸ் பண்ணலாம். ஃபிஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே மிக்ஸ் பண்ண உடஞ்சிரும், அதனால் இது மாதிரி தனியாக எடுத்துடலாம். இந்த லைன் துண்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபிஷ் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நான் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அந்த ரெசிபியும் கண்டிப்பாக பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எலின் குக்ஸ் அண்ட் டேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹாலிடே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதை உண்போம், நலமாய் வாழ்வோம்.